நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகனை கட்சியை விட்டு நீக்கச் செய்ய திமுக போட்ட மாஸ்டர் பிளான் சுதாரித்து கொண்ட நாம் தமிழர் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர்களில் ஒருவர் சாட்டை துரைமுருகன். அவருடைய சமீப காலத்தில் வளர்ச்சி பலருடைய கண்ணை உறுத்தி வருகிறது. எப்படியாவது சாட்டை துரைமுருகனை கட்சியை விட்டு நீக்கச் செய்ய வேண்டும் என மாற்றுக் கட்சியினர் துடித்து வருகின்றனர். காரணம் என்னவென்றால், நாம் தமிழர் கட்சியில் உள்ள சாட்டை துரைமுருகன் சாட்டை வலையொலியின் வாயிலாக திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் குற்றங்களை மிக தெளிவாக வெளியிட்டு வருவதனால் இவர்களுடைய அரசியல் பெருமளவு பாதிக்கப்படுகிறது. எனவே சாட்டை துரைமுருகனை கட்சியை விட்டு எப்படியாவது நீக்கச் செய்து அவரை தனி ஒரு மனிதனாக மாற்றி அவரை வீழ்த்த வேண்டும் என பலரும் துடித்து வருகின்றனர். அப்படி நினைத்தவர்களுக்கு கிடைத்த துருப்பு சீட்டுதான் திருச்சி திமுகவின் எம்பி சிவா அவர்களுடைய மகன் திருச்சி சூர்யா அவர்கள். திருச்சி சூர்யா அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் ஏற்கனவே மோதல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இருவரும் திருச்சி பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதால் எப்படியாவது சாட்டை துரைமுருகனையும் நாம் தமிழர் கட்சியையும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக முன்பு திருச்சி சூர்யா அவர்களை பாஜக பயன்படுத்தியது. தற்பொழுது பாஜகவிலிருந்து திருச்சி சூர்யா அவர்கள் விலகியுள்ள நிலையில் திருச்சி சூர்யா அவர்களை தற்பொழுது திமுக கையில் எடுத்து நாம் தமிழருக்கு எதிராக பயன்படுத்தி வருகிறது. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் அவர்களை ஒரு போலியான குற்றச்சாட்டை கூறி கைது செய்த பொழுது அப்பொழுது அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அலைபேசியில் இருந்த ஆடியோக்கள் மற்றும் வீடியோக்களை திருச்சி சூர்யாவிடம் திமுக வழங்கி நாம் தமிழருக்கு எதிராக அதை பயன்படுத்துமாறு அவரிடம் அசைன்மெண்ட் கொடுத்ததாக தெரிகிறது. ஏனென்றால் சாட்டை துரைமுருகன் அவர்களின் அலைபேசியில் இருந்த ஆடியோக்களும் வீடியோக்களும் எப்படி திருச்சி சூர்யாவிற்கு சென்றது, திருச்சி சூர்யா அவர்களிடம் திமுகவின் காவல்துறை வழங்கி அவற்றை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பயன்படுத்த கூறியதாக அனைவரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகளால் கூறப்படும் ஒரே குற்றச்சாட்டு என்னவென்றால், அதாவது நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துறைமுருகன் அவர்களிடம் இருக்கும் வீடியோக்களும் ஆடியோக்களும் இப்படி பொது வெளியில் வெளியாகும் பொழுது சாட்டை துறைமுருகனுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஒரு மனநிலை உருவாகும். அப்பொழுது அவர் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலக்கப்படும் பொழுது அவரை தனிமைப்படுத்த விடலாம். பிறகு நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படும் பொழுது அவரை தனிமைப்படுத்தி வீழ்த்தி விடலாம் என எதிரிகள் நினைப்பதாக பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். திமுகவின் மாஸ்டர் பிளானை நன்கு உணர்ந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி இதிலிருந்து சுதாரித்துக் கொண்டு நேற்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை வழக்கறிஞரை வைத்து சென்னை ஆணையரிடம் ஒரு புகார் மனு ஒன்றை அளித்துள்ளது. அதில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய அலைபேசியை காவல்துறை பறிமுதல் செய்த நிலையில் அதில் இருந்த ஆடியோக்களும் வீடியோக்களும் எப்படி திருச்சி சூர்யா அவர்களிடம் சென்றது, இதை நன்கு விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. 1% இருந்த நாம் தமிழர் கட்சி இன்று வளர்ந்து 8%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக உருவெடுத்துள்ளது. எனவே நாம் தமிழர் கட்சிக்கு இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் பல வர வாய்ப்புள்ளது. எனவே நாம் தமிழர் கட்சி உறவுகளும் பொறுப்பாளர்களும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கருத்தாக உள்ளது. எனவே வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களும் பொது இடங்களிலும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் பொழுதும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் பயன்படுத்த வேண்டும். நாம் செய்யும் சிறு தவறு கூட நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பாதிக்க வாய்ப்புள்ளது. ஏனென்றால் இங்குள்ள அரசில் எப்படி என்றால், ஆளுங்கட்சி செய்யும் தவறுகளை எதிர்கட்சிகளோ, எதிர்கட்சி செய்யும் தவறுகளை ஆளுங்கட்சியோ, அதேபோல தேசிய கட்சிகள் செய்யும் தவறுகளை மாநில கட்சிகளோ, அல்லது மாநில கட்சிகள் செய்யும் தவறுகளை தேசிய கட்சிகளோ கண்டுகொள்வது இல்லை. நாம் தமிழர் கட்சியினரோ அல்லது தமிழ் தேசியத்தில் பயணிக்கக்கூடியவர்களோ சிறு தவறு செய்தாலோ அல்லது விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தினாலோ இவர்கள் எப்படி இந்த தவறை செய்யலாம், இவர்கள் விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்த எங்கிருந்து பணம் வந்தது உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பி தமிழ் தேசியத்தை வீழ்த்த துடிக்கின்றனர். எனவே கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கருத்தாக உள்ளது.